அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி வெப் கார்னர். இன்றைய வகுப்பில் சிந்து சமவெளி நாகரிகங்கள் குறித்து முக்கியமான குறிப்புகள் தேர்வு நோக்கில் பார்க்கலாம். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் என்பது டிஎன்பிசியை பொறுத்தவரை குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் என அனைத்து தேர்வுகளிலும் முக்கியமான ஒரு பாடப்பகுதியாக கருதப்படுகிறது. கட்டாயம் ஒரு மதிப்பெண் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், ஓகேவா? நாகரிகம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா சிவீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. அதனுடைய பொருள் நகரம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்து அப்படின்றது இங்கே எதை குறிக்கிறதுனா ஆற்று பகுதியை குறிக்கிறது, ஓகேவா? ராவி, சட்லஜ், ஜீலம், செனாப் போன்ற நதிகள்லாம் இதனுடைய துணை நதிகள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அப்போது சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது இந்த டாப்பிக்கை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னுரை, தோற்றம் மற்றும் வளர்ச்சி, புவி எல்லை, கால வரையறை, இந்த கேள்விகளுக்கான பதிலாகத்தான் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும், ஓகேவா? இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம 6 பக்கங்கள் பார்க்கலாம். அடுத்த வகுப்பில் சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்சிடும், ஓகேவா? அப்போது இது நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த பிடிஎஃப் மட்டுமே குரூப் ஒன் வரைக்குமே போதுமானது. ஸோ குரூப் டூ, குரூப் ஃபோர்லாம் கட்டாயம் இந்த பிடிஎஃப்லேருந்தே கொஸ்டின்ஸ் வந்துடும், ஓகேவா? நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம். ஸோ முன்னுரை பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் என்றால் என்ன, அதற்கான வரையறை தான் முதல் நம்ம பார்க்கணும். இந்தியாவின் வடமேற்கு பகுதியில், ஓகேவா, இந்தியா இதுதான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த ரீஜன், ஓகேவா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸோ ஈரான், ஈராக் போன்ற பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சைடில் அதான் வடமேற்கு பகுதி. வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் பொது ஆண்டுக்கு முன், ஓகேவா, அதாவது பிஃபோர் காமன் ஏரா, 3000 காலத்தில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிகம் பிஃபோர் காமன் ஏரான்னு சொல்கிறாங்க 3000. நம்ம இப்போது இருப்பது காமன் ஏரா 2021 வச்சிங்களேன், 5021 வருது, ரெண்டையும் ஆட் பண்ணால் அப்போ சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முந்தையது, அதாவது 4700 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அல்லது 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற அந்த தகவலை நீங்கள் இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் படம் பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம். இந்நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதலிடம் ஹரப்பா. ஹரப்பா அப்புறமா வந்து பினவாளி, அது மட்டும் இல்லாமல் தோளவீரா, ராக்கி கக்கி போன்ற பகுதிகள் எல்லாமே சிந்து சமவெளி நாகரிக சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். முதல் முதல்ல அந்த நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட இடம் வந்து ஹரப்பா. அதனால் இந்த நாகரிகத்துக்கு ஹரப்பா நாகரிகம்னு ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹரப்பா பகுதியில் புதிய கற்காலங்களுடைய கிராமங்களுடைய தொடக்கம் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நாகரிகம்னு சொல்கிறீங்களா சார், நாகரிகம் என்பது லத்தீன் வேர்டு, அதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நகரம், ஓகேவா, நகரம் அப்படின்ற அந்த தகவலை நீங்கள் இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் 5000 ஆண்டுகள் அல்லது 4700 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறீங்களே, எப்படி சொல்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கான விடை வந்து கார்பன் 14 தான், ஓகேவா. கார்பன் 14 ஐசோடோப்பை பயன்படுத்தி ஒரு பொருளுடைய வயதை அறியும் முறை தான் கதிரியக்க கார்பன் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்லாவே நமக்கு தெரியும் இல்லையா, கதிரியக்க கார்பன் முறை. அதாவது சிந்து சமவெளி நாகரிக பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அகழ்வாராய்ச்சி பணி வந்து தொல்லியல் ஆய்வாளர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. அங்கே கிடைத்த பொருள்களில் இந்த கார்பனுடைய அளவு எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து அதனுடைய வயது வந்து கணக்கிடப்படுகிறது அப்படின்ற அந்த தகவலை நீங்கள் இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். சிந்து சமவெளி நாகரிகம் வந்து இந்தியாவுடைய மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை இது கிடையாது. பட் எக்ஸாமில் கேட்டாக்கா நீங்கள் இதுதான் அடிக்கணும். அதை விட தொன்மையானது தான் சிவகங்கையில் வைகை நதியில் அமைந்துள்ள கீழடி நாகரிகம் அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ ஒரு பார்ட் பார்த்துட்டோம், இன்ட்ரோடக்ஷன். இரண்டாவது பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றம் மற்றும் வளர்ச்சி, ஓகேவா. ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை, ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை என்ன அப்படின்பது மொத்தம் 4 விதமாக இதை படிக்கணுங்க. ஹரப்பா பண்பாட்டுடைய தொடக்க நிலை, ஹரப்பா பண்பாட்டுடைய முதிர்ந்த நிலை, ஹரப்பா பண்பாட்டுடைய இறுதி நிலை அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து 4 விதமாக பார்க்கணும். பொருத்த சொல்லி கேட்பாங்க, பொருத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இது, ஓகேவா. ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை, ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஹரப்பா நாகரிகத்திற்கு ஒரு முன்னோடின்னு சொன்னால் அது வந்து மெஹர்கர் நாகரிகம் தான். இந்த மெஹர்கர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில், பலுச்சிஸ்தானில், கோல நாட்டு பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை, ஓகேவா, அதாவது நாடோடியாக வாழ்ந்த மக்கள் தான் இங்கே நிலையான வாழ்க்கையை வந்து வாழ தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தையும் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ற அந்த தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் கோதுமைன்னு சொல்லக்கூடிய அந்த வீட் முதல் முதலில் பயிரிடப்பட்டது அப்படின்ற அந்த தகவலும் கொடுத்துருக்காங்க மக்களை. அதை பார்த்து வச்சிங்க.
அதுக்கடுத்துதான் மெஹர்கர்னு சொல்றீங்களே, சிந்து சமவெளி நாகரிகம் 7,000 ஆண்டுகள் பழமை ஆனது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மெஹர்கர் நாகரிகம் சுமார் 7,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க நீங்க. அதாவது போஆமு கிமு போஆமு புதாண்டுக்கு முன் அல்லது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் மெஹர்கர் காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 7,000 அப்படின்னு சொல்றாங்க. தற்பொழுது நம்ம வந்து 2021 ஆட் பண்ணிங்கன்னா சுமார் 9,021 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தான் மெஹர்கர் நாகரிகம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஓகேவா, இந்த காலத்தில் இங்கே நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவுவதற்கான துல்லியல் சான்றுகள் கிடைத்திருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் அதை சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததா ஹரப்பா பண்பாட்டுடைய தொடக்க நிலை, பிகினிங் ஸ்டேஜ்னு சொல்லலாம் இல்லையா. அப்போது அம்ரி கோட்டிஜி இதற்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அம்ரி கோட்டிஜி, இதோடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 3000 2600 சொல்கிறாங்க. மக்கள் சம வெளிகளில் கிராமங்களை உருவாக்கி வாழ்ந்திருக்காங்க இந்த அம்ரி கோட்டிஜி போன்ற பகுதிகளில். கிராமப்புற வாழ்க்கையிலிருந்து நகர வாழ்க்கையை மக்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தது ஹரப்பா பண்பாட்டுடைய தொடக்க நிலை என்ற தகவல் தெரிஞ்சு வச்சிங்க. ஹரப்பா பண்பாட்டுடைய முடிந்த நிலை மெச்சூர் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்கு இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2600 to 1900 இக்காலகட்டத்தில் மிகப்பெரிய நகரங்கள் சிந்து சமணி நாகரிக பகுதிகளில் ஏற்றி பெற்றது அப்படின்ற அந்த தகவல் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ஹரப்பா பண்பாட்டுடைய இறுதி நிலை, ஸோ அதற்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல் கிமு 1900 to 1700 கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய வீச்சியாக 1900 தான் தொடங்குகிறது அப்படின்ற அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். லோத்தல் நகரமும் அதன் துறைமுகமும் மிகவும் பிற்காலத்தில் நிறுவப்பட்டது. லோத்தல் குஜராத்தில் இருக்கு, சிந்து சமவெளி நாகரிக மக்களுடைய துறைமுக பகுதியாக இந்த பகுதி விளங்கி இருக்கு அப்படின்ற அந்த தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, அப்போது பெரிய ஹர்பன் ஸ்டேஜ்னா மெஹர்கர், அம்ரி கோட்டிஜி அப்படின்றது தொடக்க நிலை, அப்புறமா என்ன சொன்னேன் காளிபங்கன் அப்படி என்பது முதிர்ந்த நிலை, இறுதி நிலை அப்படி என்பது குஜராத்துடைய லோத்தல் அப்படி என்பது தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல் முதல்ல கோதுமை எங்கு பயிரிடப்பட்டதுன்னா மெஹர்கரில் தான் பயிரிடப்பட்டது. மெஹர்கர் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தானில் போல நாட்டு பள்ளத்தாக்கில் இருக்குது அப்படின்ற அந்த தகவல் தெரிஞ்சு வச்சிங்க. ஓகேவா, அதுக்கடுத்த செய்தி பாருங்க மக்களே, ஹார்டுகை ஐ மீன் புவி எல்லை. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,300,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடியது தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய அந்த ஏரியா, புரியுதா, சதுர கிலோமீட்டர் இதுதான் வச்சுங்களேன். அப்போ இதோடைய எல்லைகள் என்ன, ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட இதை கேட்டுருக்கான். கிழக்கு எல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆலம் கீர்பூர், இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஈரான் இந்த பகுதிகள்லாம், சுட்கா ஜண்டோர் போன்ற பகுதிகள்லாம் மேற்கு எல்லை, சிந்து சமவெளி நாகரிகத்துடைய மேற்கு எல்லை. தெற்கு எல்லை தைமாபாத் மகாராஷ்டிராவில் இருக்குது. வடக்கு எல்லை வந்து பார்த்தோன்னா ஹார்டுகை ஆப்கானிஸ்தானில் இருக்குது மக்களே. அந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியம், பொறுத்து சொல்லி கேட்பான். காலவரையறை, நெக்ஸ்ட் காலவரையறை. அப்போது சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம் இல்லையா, தெற்கில் தைமாபாத், வடக்கில் வந்து ஹார்டுகை ஆப்கானிஸ்தானில் இருக்குது அப்படின்ற தகவலாம் பார்த்தோம் இல்லையா. அப்போது இதோடைய புவி எல்லை ஆசியா இருக்குது, ஆப்பிரிக்கா இருக்குது, ஐரோப்பியா இருக்குது, அண்டார்டிகா போன்ற அந்த 7 கண்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஆசியாவில் வரக்கூடியது தான் சிந்து சமவெளி நாகரிகம், குறிப்பாக தெற்காசியா அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. காலப்பகுதி வெண்கல காலம்தான். பொதுவாக இதோடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 3,300 to 1,900 அப்படின்ற தகவல் இங்கே கொடுத்துருக்காங்க. 1,900 வாக்கில் சிந்து சமவெளி நாகரிகம் வீச்சடைய தொடங்கியது அப்படின்ற தகவல் நமக்கு தெரியும் இல்லையா. பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1,300,000 சதுர கிலோமீட்டர் அப்படின்ற அந்த தகவல் தெரிவிச்சிங்க. 6 பெரிய நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஹரப்பா, மொகஞ்சதரோ, அது மட்டும் இல்லாமல் காளிபங்கன், லோத்தல் போன்றது எல்லாமே, இது எல்லாமே அந்த நகரங்களுக்கான எக்ஸாம்பிள். 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த சிந்து சமவெளி பகுதியில் காணப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் இங்கே கொடுத்துருக்காங்க மக்களே. அதுக்கடுத்ததான் தொல்லியல் ஆய்வாளர்களுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஹரப்பானா என்ன, சிந்தி மொழியில் ஹரப்பா எனும் சொல் புதையுண்ட நகரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது, இது நல்லாவே நமக்கு தெரியும். ஏஎஸ்ஐன்னு சொன்னாக்கா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடியது, இந்திய தொல்லியல் துறை. இதோடைய தலைமையினம் டெல்லியில் இருக்குது. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்காம், ஓகேவா, இந்திய தொல்லியல் துறையின் தந்தைன்னு சொல்லக்கூடிய அலெக்சாண்டர் கன்னிங்காமால் நிறுவப்பட்டிருக்கு. ஓகேவா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ வந்து 1961 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த தகவலை நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அதுக்கடுத்துதான் பழைய பஞ்சாப்ல மாண்ட் குமரி மாவட்டத்தில் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் தான் ஹரப்பா அப்படின்ற அந்த தகவலை நீங்க தெரிஞ்சு வச்சிங்க. பழைய பஞ்சாபுடைய மாண்ட் குமரி மாவட்டத்தில் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் ஹரப்பா, அதனால அது ஹரப்பா அந்த சின்னத்தின் அடிப்படையிலே ஹரப்பா நாகரிகம்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க.
அப்புறமா ஹரப்ப நாகரிகத்துடைய அந்த இடிபாடுகளை முதன் முதலில் தன் நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். எப்படி விவரித்தார் தெரியல உங்களுக்கு. ஹரப்பாவிற்கு முதன் முதலில் 1826 வருகை புரிந்தவர் சார்லஸ் மேசன் தான். இவர் இப்பகுதியில் சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். அதை கண்டு இவ்வாறு சொல்றாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் மேசன் தன்னுடைய நூலில் முதன் முதல்ல விவரித்ததாக நம்ம இப்பதான் படித்தோம். அது இப்படிதான் விவரிச்சிருக்கார். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, 10 நிமிடங்கள் ஆயிடுச்சு. ஸோ தொழில் ஆய்வாளர்களுடைய பங்களிப்போடு நிறுத்திடலாம் வீடியோ. ஓகேவா, 1831 அம்ரி எனும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வருகை புரிந்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அலெக்சாண்டர் பர்ன்ஸ் 1826 தொடர்ந்து சார்லஸ் மேசனை தொடர்ந்து வந்தவர் யாரு, அலெக்சாண்டர் பர்ன்ஸ். அதுக்கப்புறமா 1856 லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக நிலத்தை தோண்டிய போது அங்கே அதிகமான சுட்ட செங்கற்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த தகவல் பார்த்து வச்சுங்க. ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அழிக்கப்பட்டது. ஹரப்பா பகுதியிலிருந்து ஒரு முத்திரை அலெக்சாண்டர் கன்னிங்காமுக்கு கிடைத்தது ஆண்டு 1856. அந்த தகவல் தெரிஞ்சு வச்சுங்க. அலெக்சாண்டர் கன்னிங்காம் ஹரப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகள் முறையே 1853, 1856, 1875 அப்படின்ற அந்த தகவலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல். நம்ம சார்லஸ் மேசன் பார்த்துருக்கோம், அலெக்சாண்டர் பர்ன்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கு மட்டும் அலெக்சாண்டர் கன்னிங்காம் பார்த்துருக்கோம், இப்போ சர் ஜான் மார்ஷலும் பார்த்துருக்கோம். புரியுதா, 1920 ஹரப்பா மொகஜோதாரோ நகரங்கள் ஆராய்வு செய்ய ஆரம்பிக்கப்பட்டது 1920. அந்த தகவல் முக்கியம். 1922 சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்றாக எடுக்கப்பட்டது. இந்த சின்னத்தை மொகஞ்சதரோ என்பர். ஓகேவா, 1922 சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில். ஓகேவா, அதை பார்த்து வச்சுனோம். 1924 சர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். ஸோ இதோட நம்ம அந்த வகுப்பு முடிச்சிடலாம். ஓகேவா, அப்போ சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் பர்ன்ஸ், அலெக்சாண்டர் கன்னிங்காம், சர் ஜான் மார்ஷல், இவங்க எல்லாமே இந்த பகுதியில் தொல்லியல் ஆய்வு மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வாளர்கள் அப்படின்ற அந்த தகவலை தெரிஞ்சு வச்சுங்க. இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படின்ற அந்த தகவலை தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்த வகுப்புல திட்டமிட்ட நகரங்கள், அதாவது ஹரப்பா, மொகஞ்சதரோ, டோலவீரா, காளிமங்கல், லோத்தல், இந்த பகுதிகள்லாம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் எந்த பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய பகுதிகள் தான் இது எல்லாமே. ஓகேவா, ஸோ இதோட நம்ம இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் அல்லது அடுத்த வகுப்பில் இன்னும் 2 வகுப்பில் இந்த சிந்து சமவெளி நாகரிகங்கள் முடிஞ்சிடும். ஸோ தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.